எப்படி மரம் தனக்குள் காத தன் எனக்கும் சக்தி, அது சூரியனின் காந்த சக்தி கொண்டு தன் எனக்கும் சக்தி எடுத்து வளர்த்துக் கொள்கின்றதும், இதை போல நாம் மெய்வெளியே பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் இங்கே தூண்டப்பட்டு அந்த உணர்ச்சி உந்தச் செய்து அந்த ஞானிகளின் உணர்வான சத்துவங்களுக்குள் பதிவு செய்யும் போது எமது குருநாதர் இதை பெரும் தகுதி ஏற்படுத்தி அந்த ஆற்றல் மிக்க சக்தியை பெரும் தகுதி ஏற்படுத்தினார். அந்த ஏற்படுத்திய அறிவு உணர்வின் தன்மை அவர் எப்படி அதை படைத்தாரோ அது தன் உடலுக்குள் அதே போல ஒவ்வொரு நொடியிலும் அதை போன்ற நிலைகளை நான் எடுத்துக் கொள்கின்றேன். இப்போது உபதேசிக்கும் போது எந்த நட்சத்திரத்தின் எந்த சப்தரிஷி மண்டலங்களின் எந்தெந்த உணர்வின் சக்தி தான் பெற வேண்டும் என்று எண்ணி எடுத்துவிட்டு தான் அந்த உணர்வின் தன்மை ஈர்க்கப்பட்டு அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு உங்களுக்கு உபதேசிப்பது. ஆனால் இந்த உபதேசத்தின் நிலைகள் உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய பல கோடி குணங்களுக்குள்ளும் அதை நிகழ்த்தி அதை மாற்றி நல்ல உணர்வின் தன்மையை பெறக்கூடிய தகுதியும் மெய்ஞானிகளான வெளியிடப்பட்ட அந்த மகிழ்ச்சிகள் வெளியிடப்பட்ட காந்த புலனால் கவர்ந்து அது சக்தி வாய்ந்தவர்கள் அல்லாதபடி சாதாரண மக்கள் அது கவர முடியாது. ஆக அத்தகைய சக்தி வாய்ந்த அந்த சக்தியை நீங்களும் கவரும் வண்ணம் அதை செய்வதற்கு இப்போ உபதேசம். சாதாரண நிலைகள் ஏட்டு சுவடியில் நீ படித்து நீங்க அந்த ஏட்டுடைய ஞானியுடைய அருள்களை நீங்க படித்து பேசினால் படித்தாலும் அந்த படிப்பு நிலைகள் கொண்டு அந்த ஞானியின் அருளை நீங்க பெறும் தகுதி இல்லை. காரணம் அதற்குண்டான ஆற்றல் இருந்தால்தான் அதனின் தன்மை நீங்க பெறும் தகுதி பெறுகிறீர்களே தவிர அதுக்குண்டான ஈர்க்கும் சக்தி தேவை. ஆனால் அந்த சக்திக்குண்டான ஒரு வித்து தேவை, அதற்குத்தான் குரு வேண்டும் என்பது. ஆக குரு தனக்குள் படைத்து அந்த உருவின் தன்மை தமக்குள் இருந்தால்தான் அது எடுக்கும். இன்று உதாரணமாக நீங்க கல்வி பாடம் படிப்பதற்கு முன் அந்த படித்த பின் இது நினைவு கொண்டு திரும்ப திரும்ப படித்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் நினைவு வருவரையிலும் பதிவு செய்து கொண்ட பின் தான் நீங்க எதோ படித்தீர்களோ அந்த உணர்வின் என்ன அலைகள் உங்களுக்குள் உருவாகின்றது. அது நினைக்கப்படும் போதுதான் உங்களுக்குள் அதை நினைவுபடுத்தி அது திரும்ப திரும்ப வெளியீடு செய்து அந்த விளைந்த உணர்வின் தன்மை வெளியிட்டு அந்த உணர்வின் தன்மை மீண்டும் நீங்க எண்ணினால்தான் அந்த காந்த புலந்து உங்களுக்குள் எடுத்துக்கொள்கின்றது. நீங்க எண்ணி பேசி உணர்வை உங்களுக்குள் கலந்த இந்த சக்தியை எந்தெந்த எண்ணங்களை நீங்க பாடநிலைகளா படிக்கின்றீர்களோ அது வருகின்றது. உதாரணமாக இன்னைக்கு ஜாதகத்தை நீங்க பார்க்கின்றீர்கள், நல்ல நேரம் வருதா கெட்ட நேரம் வருதா என்று இந்த ஏழ நாட்டம் சனியம் புடிச்சிட்டான்னு சொல்லி சொன்ன போல் அது உடனே உங்க உடல்ல பதிவு செய்து அந்த குழந்தைய நினைக்கும் போதுதான் ஏழ நாட்டம் வந்துட்டான் அப்படிங்கிற நிலையில எந்த தொழில் செய்தாலும் கிடைஞ்சல் என்ற நிலையை நீங்க எடுத்து எடுத்து உங்க உணர்வுக்குள் செல்லாக பதியச்சு அந்த உணர்வின் தன்மை நீங்க மூச்சாக வெளியிடும் போது சூரியனுடைய காந்த புலன்கள் அது கவர்ந்து கொள்ளுகின்றது. மீண்டும் திரும்ப அதை எண்ணும் போதெல்லாம் உங்களுக்குள் ஊடுருவி அவர் ஜோசிக்காரன் சொன்ன உணர்வை உங்களுக்குள் ஊட்டி இந்த உணர்வை வலுவாக்கிக் கொள்ளுகின்றீர்கள். ஆக எல்லா மதத்திலையும் இதை போன்ற நிலைதான். அந்தந்த மதத்துக்கு தக்கவாற ஜாதகங்களும் நேரங்காலங்களிலும் அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும். இதை போன்று நீங்க பதிந்து கொண்ட பின் நீங்க வெளியில எங்க போனாலும் ஏழ நாட்டம் வந்து நம்ம வியாபாரம் செய்த ஆகுமா இந்த நினைவிலகிலே வரும். அதே உணர்வு எடுத்து நாம் சுவாசித்து இந்த ஒளியை எழுப்பப்படும் போது கீட்டூர் உள்ளத்தில் நான் வியாபாரத்துக்காக நாம் எதை சொன்னாலும் அவருடைய புறநிலையில் ஈர்க்கப்பட்டு நாம் எப்படி சோர்வடைந்தோமோ இந்த உணர்வின் தூண்டுதலை அங்கு உருவாக்க செய்து அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு நாம் வியாபாரத்தை சரக்கு கொண்டு காமிச்சாலும் இது சரக்கு நல்லா இல்லைங்கன்னு போயிட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் சொன்னது நான் பரிசீலிச்சோ விளைஞ்சிருச்சு, நீங்க நினைச்ச உடனே வந்துரு, அப்ப உங்க வியாபாரம் கெடுது. இதை போல என்னுடைய யோசியம் என்னங்கிற போது எத்தகைய துன்பம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் இதை நீங்க மகிழ்ச்சியின் அருள்சக்தி உங்களுக்குள் இன்று பதிய செய்து ஒரு 10 நிமிஷம் சூரிய தியானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு எப்போது துன்பம் வருகின்றதோ அப்போதெல்லாம் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அருசக்தி என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று எண்ணிய உடனே இந்த உணர்வின் சக்தி உரமாக்கப்பட்டு உங்களுக்குள் மன கலக்கமோ மன குழப்பமோ அதனின் உணர்வின் நிலைகள் கொண்டு உடல்களில் வேதனையோ இதை போன்ற நிலைகள் நிவர்த்தி செய்வதற்கு இது உதவும். அந்த உதவுவதற்குத்தான் 10 நிமிடம் தியானமும் மற்ற நிலையும். அதே போன்று இந்த 10 நிமிடம் தியானத்துக்கு மட்டுமல்ல, இன்று பௌர்ணமியினுடைய தன்மையே என்ன என்றால் இதை போன்ற ஞானிகளின் அருள்சக்தி கூட்டி அவர்கள் இங்கே வாழ்ந்த காலங்களில் அவர்கள் வெளியிட்ட இந்த உணர்வின் சத்து இன்னைக்கு உயிரி ஒளியாக மாற்றி சப்தரிஷி மண்டலத்துடன் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வழியில் எடுத்துக்கொண்ட இந்த மூச்சு நிலைகள் இங்கே உண்டு. ஆனால் இதை போல உங்களுடைய மூதாதையுடைய நிலைகளை இந்த உடலோட்டு பிரிந்து சென்ற பின் உங்க உணர்வின் நிலைகள் நாம் தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு இந்த உயிராத்மா விண்ணிலையை இந்தி அந்த சப்தரிஷி மண்டலுடன் தொடரச் செய்ய அந்த தொடர் வைத்துக் கொண்டு அந்த ஆற்றல் மிக்க நிலைகள் நினைவலைகள் கூட்டும் போதும் அவர்கள் இட்ட மூச்சலைகள் நாம் பூமியிலேயே படர்ந்திருக்கின்றோம். ஆக நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் சக்தி பெற செய்வதற்கு உணர்வின் சத்தாக உரமாக நினைவின் தன்மையை இங்கே இணைக்கப்படுகின்றது. இப்போது உபதேசத்தின் தன்மை கொண்டும் இதை போன்று நாம் எடுத்து செயின் தொடர் போல நாம் எடுத்துக்கொண்டால் நாம் அடுத்து ஆத்மசுத்தி செய்யும் போது
இந்த மகரிஷின் அரசக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி உடனே அந்த ஞானிகளால் வெளியிடப்பட்ட இந்த சக்தியை பெறுகின்றோம். அதே சமயம் நம் மூதாதியுடைய உணர்வுடைய நிலைகளை எந்த ஞானியா என்று சப்தரிஷி மண்டலங்களா இருக்கிறார்களோ அந்த உணவின் தன்மை கொண்டு அங்கு உந்தி தள்ளும் நிலைகளை ஏற்படுத்துகின்றோம். இதை போன்ற நிலைகளை நாம் உருவாக்க செய்வதுதான் இந்த தியானத்தின் உள்பொருள். நாம குண்டி சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதனால மூலாதாரத்தை தட்டி எடுப்பதும் எதனும் இம்முதுகு தண்டை தட்டி எடுப்பதும் குரு சொன்ன நிலைகள் ஜிருதன் என்று எழுக்கிறதும் இது பைத்தியகார்த்தனமான மந்திர ஒளி கொண்டு எந்த உணவின் தன்மை கொண்டுவரோ அந்த உணவின் தன்மை எந்த இயக்கத்தின் தன்மையில் சிலது தெரியும். ஆக மனித உணர்வுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற நிலையில் மந்திர ஒளியால் எடுக்கப்பட்ட நிலை ஒரு மனிதன் நினைவறிவு கொண்டு நினைவு ஊட்டும் போது இன்னொரு மனித உணர்வுக்குள் இழைக்கப்பட்ட இந்த உணர்வுகள் அது தொட்டவுடனே ஜிருன்னு ஆகா இது பிரியும் மகான். ஆக இதை போல அவர்கள் எடுத்துக்கொண்ட மந்திர ஒளிகளுக்குள் சேர்க்கப்பட்ட சில நிலைகள் தான் இது பெய்கின்றது. ஆக மெய்ஞானியின் அருள் சக்தி இவர்களால் பெறும் தகுதி இல்லை. அதன் அருகிலே சென்றாலும் என்ன அலைகளை சுத்து பொசிட்டு விடும். நாம் உடலின் தன்மை நாம் மலமாகி நாம் எப்படி எடுத்துக்கொண்ட வேதனையான சுவாசங்கள் எடுத்தாலும் நம் விஷயத்தின் தன்மை மலமாக மாற்றி விடுகின்றதோ இதை போல நாம் இந்த உயிராத்மா மனிதனுக்குள் உயர்ந்த நிலைகள் எடுத்து நாம் உயிராத்மா வெளியில வந்த பின் இந்த உயிராத்மா நாம் வெளியில வந்தப்போ நாம் எப்படி விஷத்தை தன்மையை தன் மலமாக மாற்றிக் கொள்கின்றதோ இதே மாதிரி உயிராத்மா வெளியில வர போகும்போது எத்தகைய நிலைகள் வந்தாலும் சாதாரண மனிதன் நம்மளை கவர்ந்து கொள்ள முடியாது. ஆக எந்த விண்வெளியின் ஆற்றலை கொண்டு வந்தனும் நாம் அங்கேதான் போய் சேர முடியுமே தவிர இங்கே அல்ல. இல்லை என்றால் இப்ப நாம் என்ன செய்வோம், எல்லாத்தையும் பேசுவோம், சாமி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்ட்டு வீட்டுல உட்கார்ந்தோன்னு இந்த பயப்ப கே சொன்னபடி கேட்கவே மாட்டேங்கிறான் நின்று இருந்தா போறோம். அவன் மேல வெறுப்போ பாசத்தினாலே இந்த எண்ணங்கள் எடுத்து விட்டால் என்ன செய்யும், நேர ஜர்ரன் அடுத்தாப்படி அந்த பைய உடலதான் நாம் போகிறோம், வேற எங்கேயும் போக முடியாது. ஆக இந்த உணர்வின் இயக்கத்தை நம் ஆத்மா போனவிடும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த இயக்க அலைவுக்குள் சென்று நாம் மனித உடலுக்குள் போய் மனிதனா பறக்க வேண்டும். ஆனா நாம் மனித உடலுக்குள் வெறுப்பும் சலிப்பும் ஏற்படுத்திய பின் எந்த உடலுக்குள் சென்றாலும் அந்த உணர்வின் தன்மை இயக்கிவிடும். ஆகையினால இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மீட்டுவதற்குத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உபதேசித்த பண்ணி நாம் இந்த உடலை விட்டு சென்றாலும் கல்கி அவதாரம் மனிதன் கடைசி நிலையை கழிவு கல்கி அவதாரம் பத்து அவதாரத்தில் கல்கி அவதாரம். ஆனால் அதே சமயத்தில் பத்து அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம். இப்போ நாம் இப்ப நரசிம்ம அவதாரத்துல இருக்கணும், அதை சரியான முறையில பயன்படுத்தினோம்னா நரசிம்ம அவதாரம் நம்மளுக்கு பயன்படும். ஆக நரசிம்ம அவதாரம்னு வாசப்படியில வைத்து நேற்று சொன்னேன், இது ராத்திரி கொஞ்சம் தெளிவா சொல்றேன். எனக்கு இப்ப நேரம் ஆகி போச்சு, பசி எடுத்துருச்சுன்னா அப்புறம் மணி ஒன்பது ஏழாகி போச்சு பத்து ஏழாக. நரசிம்ம அவதாரம்ங்கிறது நாம வாசப்படியில வைத்து அதாவது மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை ஆகாசமும் இல்லை பறவெடியும் இல்லைங்கிற போல நாம சுவாசிக்கிற நிலை வாசப்படி நம்ம மூக்கு. நாம கோபமான உணர்வுகள் எடுக்கப்படும்போது அசுர சக்தி நமக்குள் சேருது. அசுரன் வர வந்துச்சுன்னா எந்த திக்கிலையும் என்னை எதையுமே அழிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறான். அதுக்காக வேண்டிதான் இங்க வாசப்படியில இங்க என்ன செய்து உயிர் மனிதனும் இல்லை மிருகமும் அல்ல ஆனா உயிரின் உணர்வான அந்த நிலைகள் கொண்டு அந்த ஆற்றல் மிக்க இந்த சக்தி கொண்டு வாசலுக்குள் வைத்து இங்கே திசை அசுர உணர்வின் சக்தியை இங்கே மாய்த்து விட்டார் எனக்குள் என்ன செய்தது நல்லதை தேனுகிறது. அதனாலே இந்த மனிதன் நாம் மனிதனாக பிறந்தவர்கள் நாம் தான் அந்த மெய் ஒழியின் சக்தி தனக்குள் ஆற்றலை கூட்டி ஆக உணவின் நெருப்பாக கூட்டி அந்த நெருப்புக்குள் என்ன செய்யுது இந்த தீய விகிட்டின் தன்மை மாய்த்து இந்த வாசப்படியில் உள்ளது நரசிம்ம அவதாரம் என்று சொன்ன பத்து அவதாரத்தில் முக்கியமானது. இது மனிதன் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். ஆக விநாயகர் தத்துவத்தில் வரப்போம்போது யானையின் தலையை மனிதன் உடலை போட்டு முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு நாயகா என்றும் ஆக மனித உடலே பத்தாவது கூர்மாவதாரம் அதாவது தன் உடலின் தன்மை ஏதாவது எதிரிகளிடம் வந்த தன்னை உடலுக்கு பாதுகாப்பாக எடுத்துக்கொள்வதும் வராக அவதாரம். ஆக நமக்கு டிச்சினுடைய நிலைகள் நாத்தமான தண்ணியா இருந்தாலும் அதுக்குள் ஒரு நல்ல பருப்பை போட்டால் அந்த வாசனை குறைந்த நிலைகள் தான் நுகர்ந்தெடுத்து தன் உடலின் சக்தியை கெட்டது என்னாதல் நல்லதை சேர்த்து தன் உடலின் சக்தி ஒளியா சேர்த்து இது முக்கியமான அவதாரம். ஆக நாம் பண்ணியா இருக்கும்போது அந்த அவதாரம் ஏனென்றால் உயிர் கடவுள் எந்த நிலையை அந்த தெளிவான முறையில காட்டப்பட்டிருக்கின்றது. நீங்க கடவுளை எங்கேயோ தேடி போய்கிறீர்கள். ஆக நமக்குள் இருந்து ஒவ்வொரு உணர்வும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கின்றது. பறவழியின் பிரபஞ்சம் அது வேறு, நமக்குள் எப்படி ஒரு பிரபஞ்சமோ இதை போல நமக்குள் சிருஷ்டித்துக் கொண்டிருப்பது உயிர். ஆனால் இதே போல பிரபஞ்சத்துக்குள் சூரியன் சிருஷ்டிக்கின்றது. அந்த பிரபஞ்சத்துக்குள் சிக்கிய கோளுக்குள் நாம் இருக்கணும். இந்த கோளுக்குள் அனைத்து சத்தும் நம்ம பூமி அது வடிகட்டி தாவர என சத்தாக மாற்றி உணவின் சத்தலையாக மாற்றிய பின் உயிரின் தன்மை கொண்டு ஒளி கொண்டு உணர்வை மனத்தை அது மாற்றி ஒளி ஒளி என்ற நிலைகள் மாற்றி அது புழுவிலிருந்து மனிதனாக கொண்டு வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாதம் உண்டு.
அதை போல பல கோடி நாதத்தின் நலகும் எதிலே இணைத்தாலும் அந்த நாதத்தின் இயக்கமாக ஒளியின் சுடராக ஒளியின் சுடராக தனக்குள் எடுத்துக்கொண்டு அது தான் எடுத்துக்கொண்ட நிலைகள் கொண்டுதான் இங்கே நாம் ஜீவிக்கும் நிலை என்ற நிலையை அன்று உணர்த்தினான். இதுதான் மகாபாரதம் ராமாயணம். ஏனென்றால் இதை சும்மா தொட்டு தொட்டு காமிச்சு போயிடுறேன். என இதெல்லாம் உங்க கூட ஒரு வித்தாக உரமாக போடப்படுகின்றது. எப்போது நீங்க எண்ணி எடுக்கின்றீர்களோ அந்த ஞானியின் அருசக்தி நீங்க பெறும்போது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பவசத்தால் வரக்கூடிய நிலையை சிந்தனை கொண்டு அதை நீக்கி அந்த உடனே ஆற்று வலுகொண்டு வலுவான எண்ணங்கள் கொண்டு எதையும் சுதாரிக்கும் நிலையும் உங்க உடலுக்குள் வரக்கூடிய நோயை மாற்றவும் முடியும். ஆக இந்த உடல் என்று நாம் நெய்வழியை சேர்க்கவில்லை என்றால் நாம் அடுத்த உடல் இல்லை. ஆக 96 இது கொண்டு வர வேண்டும். விஞ்ஞான அறிவால வரக்கூடிய நிலைகள் பூமியின் அநேகமான நட்சத்திரங்களாக படர்ந்து விட்டது. நீர் நிலைகளும் பூமிக்குள்ளும் மாறிவிட்டது. வான வெளியும் அதே மாறி பிரபஞ்சத்தினுடைய நிலைகளும் இன்று அணுகுண்டுகளும் ஹைட்ரஜன் குண்டுகளும் அது என்று வெடிக்கப்பட்டு மிக ஆற்றல் மிக விஷத்தின் தன்மை பட்சாந்தரமாக விண்ணிலே சேபப்பட்டு அந்த உணர்வின் தன்மையை அது படர்ந்து விட்டு ஆக நாம் பூமியின் பூமி ஓட்டத்துக்குள் இந்த ஈர்ப்பு வட்டத்துக்குள் தான் சுழந்து கொண்டிருக்கிறது. நாம் பூமிக்குள் வெடித்தாலும் சரி பிரபஞ்சத்துக்குள் வெடித்தாலும் சரி சூரிய ஈர்ப்பு வட்டத்துக்குள் தான் இந்த நஞ்சின் தன்மை படர்கின்றது. ஆக வான மண்டலமும் மற்றதும் மாறுபடப்போம் போது இந்த உணர்வின் தன்மை மனிதன் சிந்திக்கும் செயலிழந்து நாம் கூண்டுடன் மனிதன் சிந்தனை அளிக்கப்பட்டு ஆரம்ப நிலை காலங்கள் எப்படி இருந்ததோ இதை போலதான் மனிதன் மிருகத்தை போன்று இருப்பது போல இந்த உலகம் பூராமே மறைவிடமாக மறைந்துவிடும். மீண்டும் இந்த பூமி சுத்தமாக வேண்டும் தான் பல 100 ஆகும். ஆக அந்த 100 ஆன பின் எப்படி காட்டு மனிதர்கள் சிறுகு சிறுகு சிந்தனைகள் உருவாகி மீண்டும் மனிதனுடைய நிலைகள் வந்ததோ இதை போல நாம் பல சுற்றளவிலே நாம் வந்து இன்று மனிதன் தன்மை பூமி பல முறைகள் இது மாறி தன் நிலைகள் இன்று நிலை கொண்ட நிலைகள் கொண்டு இன்று அடுத்த நிலையான சரீரத்தை பெறும் தகுதி வருகின்றது. நாம் இந்த பூமியுடைய தன்மையும் கூடிய சீக்கிரம் வியாழன்கோள் போன்று பரிமளம் பெறும் தகுதி வருகின்றது. ஆனால் இந்த விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிலைகள் அனைத்தும் பறவை பிரபஞ்சத்திலே சேர்க்கப்பட்டு இந்த பூமியின் ஈ அறந்து சூரியனுடைய நிலைகள் இந்த பூமிக்கு தடைப்படுத்தும் நிலைகள் வரப்போகின்றது. அவ்வாறு தடைப்படுத்தும் நிலை வரும்போது நமக்குள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் அது அதிகமாகி அது எடை கூடும் போது சுழற்சியின் வேகமாகி அதனுடைய ஈர்ப்பு சூரியனுடைய காந்தப்புலன் தடைப்படும் போது இறங்கும் நிலை வருகின்றது. அவ்வாறு இறங்கும் நிலை வந்துவிட்டால் இது குளிரும் தன்மை எந்த நிமிஷத்தில் ஏற்படும் என்றும் சொல்ல முடியாது. ஆக ஒரு நொடிக்குள் ஒரு நொடி ஆக இந்த பூமியின் சுழற்சி வட்டம் இருக்கும். இந்த நீர்கள் எல்லாம் பனிப்பாறைகள் போற உரையும் அவ்வாறு பனிப்பாறைகளை உரையும் நிலைகள் கொண்டு அது சுழற்சியின் வேகம் கொண்டு ஒரு நொடிக்குழுக்குள் ஒரு நொடி. இப்ப நான் எப்படி நல்லா பேசிட்டு இருக்கும் போது ரத்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சில விஷத்தின் தன்மை வந்த உடனே அந்த ரத்தத்துக்குள் இருக்கக்கூடிய சிவனுக்குள் பூரா முடிந்த பின் வெள்ளணுக்களின் இயக்கங்கள் அதிகமாக படர்ந்து அதனுடைய சத்துக்கள் இதுக்கு உறிஞ்சிவிடும். இதை போன்றுதான் பூமியின் தன்மையும் வெகு நொடியில் அது பெரும் கோளாக மாறி வியாழனு போல வெகு வேகமாக தன்னை தானே தெரிந்தது பிரிந்து செல்லும் நிலை வரும். இதனுடன் வந்த சந்திரனும் இதன் அருகில் இருக்கக்கூடிய மற்ற செவ்வாய் மற்ற கோள்களும் இதனுடன் பிரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் சூரியனை ஆற்றலை காட்டிலும் இதனுடைய தடைபட போகும்போது இடைப்பட்ட நிலைகள் கொண்ட சில நிலைகள் சூரியனை விட்டு செல்லும். இது விஞ்ஞானிகள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் வெகுகாலமாகும். ஏன்னால் குருநாதர் காட்டிய இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உணர்வின் இயக்கங்கள் அது எவ்வாறு இயங்குகிற அந்த நிலையை குருநாதர் காட்டியதுனாலே நாம் இந்த 2000 கூடுமான வரையிலும் நாம் நினைவலைகளை மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் இந்த உணர்வின் தன்மை மனிதனுடைய சிந்தனைகள் கூடிய விரைவில் அது விளைந்து விடுகிறது. ஆனால் அதற்குள் 96 நாம் செய்து கொள்வதே மிகவும் நலம். மனிதனா பிறப்பது மிக மிக அபூர்வம். நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்களை நாம் மனித வாழ்க்கையில் இருந்தாலும் இதை போன்ற சந்தர்ப்பம் வருவது மிக கடினம். ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் என் மனைவி உடலுடைய நிலை சரியில்லாத போது ஏற்படுத்தப்பட்ட சந்தர்ப்பம் தான். இத்தகைய பேருண்மையை நான் கண்டறியும் உண்மையும் வந்தது. கல்வெறிவு இல்லாவிட்டாலும் இந்த உடலின் குருநாதர் காட்டிய அருள் வித்துகள் எனக்குள் அது கூட்டி அந்த உணர்வின் தன்மை வளர்க்கும் தன்மையும் உணர்வு அலைகளிலிருந்து பல வித்துகளை உருவாக்கும் நிலையும் அது உருவர செய்தனால் அத்தகைய நிலையை சாதாரண மனிதர்களும் இந்த உணர்வு கேட்டறிய செய்து இந்த உணர்வு மிக்க ஆற்றல் மிக்க நிலையை மனித சரீரத்துக்கும் நாம் ஒவ்வொரு 1008 நல்ல உணவுகளுக்கும் பதிய செய்து உரமாக ஊட்டமாக்கி இப்ப நாம் எடுக்கும் சூரிய சக்தி கொண்டு மெய் ஞானிகளின் அருள்வழியை உங்களுக்குள் சேர்த்து நாளை வரும் எதிர் உணர்வுடைய நிலைகள் மீட்டி உங்களை காத்துக்கொள்ள இது உதவும். அதற்குத்தான் இப்போது நான் நொடிக்குறுதரம் உங்களுக்கு உபதேசிப்பதும் குறைந்த சமுதாயம் என்று குறைந்த நாம் நம்ம மெம்பர்கள் இருந்தாலும் இந்த உணர்வின் அருகே நாம் பேசப்படும் போது சூரியனின் காந்தப்புலனால கவரப்பட்டு இது சுழன்று கொண்டிருக்கும். நம்மை ஒத்த தியானத்தில் உள்ள அன்பர்கள் அன்பர்களுக்கும் இது அடிக்கடி கிடைக்கும்.
அருள்வழியை நமக்குள் சேர்த்து நம்மை அறியாம ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் நோயோ மனநோயோ இதை போன்ற நிலைகளிலிருந்து மீட்டு மனிதன் மனிதனான நிலையில் கொண்டு அடுத்து நாம் செல்லும் நிலை சப்தரிஷிகள் அவர்கள் குடிகொண்டிருக்கும் அந்த உன்னுடன் கலந்து அவர்களுடன் நாம் ஒன்றி அந்த நிலைகள் பெறக்கூடிய தகுதியை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது.